வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPHH மற்றும் PHH ரேஷன் அட்டைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியான செய்தி. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொங்கலுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்களும் பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களும் அடங்கிய துணிப்பை, அதுக்கப்புறம் நெய், முழு கரும்பு ஆகியவை இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை கடந்த 4ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். இதையடுத்து ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் தொகுப்பை பெற ரேஷன் கடைகள் முன் மக்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதால் வழக்கமாக வழங்கப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு 65% பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் வழக்கமாக வழங்கப்படும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோடு பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைப்பது உடன் அத்தியாவசிய பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கும். அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைப்பதுடன் சேர்த்து அத்தியாவசிய பொருட்களையும் மக்கள் பொங்கலுக்கு முன் பெற்றுக்கொள்ளலாம் என்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் உள்ளனர். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.